வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் செடிகள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் பார்க்கலாம். கத்திரிக்காய் செடி வந்து நான் வந்து தொட்டியில் வளர்க்கலை, நம்ம க்ரோ பேக்கில் தான் வளர்க்குறேன். இந்த கார்டன் பேக்கான சொல்லுவோம்ல, அந்த பேக்கில் தான் நான் வளர்க்குறேன். பெரிய சைஸ் கொஞ்சம், அதில் ரெண்டும் இது வெள்ளை கத்திரிக்காய், நல்லா நோய் இல்லாமல் நல்லா தளர்ந்து வருது, இனி மொட்டு வைக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து முள் கத்திரிக்காய், முள் கத்திரிக்காயும் நல்லா சூப்பராக வளர்ந்து வருது. நான் இது எல்லாமே கிருஷ்ணா சீட்ஸில் வாங்கின சீட்ஸ் தான். ரெண்டு சீட்ஸ் போட்டாலும் அப்படி சூப்பராக பக்காவாக முளைக்குது. நீங்கள் அது நாட்டு விதைகளாக இருக்குது, கிருஷ்ணா சீட்ஸ்லேயே நீங்கள் வாங்குங்க. பேக் இது தான், நான் தொட்டி யூஸ் பண்ணலை, இந்த பேக்கில் தான் வளர்க்கணுன்ட்டு இந்த வாட்டி இந்த பேக்கில் தான் வச்சுருக்கிறேன். நல்லா வளர்ந்து வருது. நல்லா சூப்பர் தழுவுகளாக இருக்குது. நம்ம அடுத்தது பாகற்காய் பார்க்கலாம். இந்த பாகற்காய் செடி வந்து என்னோடய ஆடிப்பட்டத்தில் போட்டது, காய் நிறைய காய்ச்சிருந்து, அதுவும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ அதில் உள்ள சீட்ஸ் தான் போட்டு வளர்ந்துருக்கு. இது வந்து முள்ளங்கி, இது கீரை பறிச்சிருக்கேன். முள்ளங்கி கீரை பொரியலுக்கு சூப்பராக இருக்குது, அதுவும் பசலி கீரை போட்டு வச்சோன்னா சூப்பராக இருக்குது. இந்த பாகற்காய் செடியில் உள்ள சீட்ஸ் தான் அதில் போட்டிருக்கேன். இப்போ வளர்ந்து வருது, ஒரு கொடி எடுத்து விடணும். இது வந்து கொத்தவரங்காய். கொத்தக்கரவை நான் மூணு செடி வச்சுருக்கேன். மூணு செடியிலுமே மேலே வந்து நுனி கட் பண்ணுறதுனால இந்த பக்க கிளைகள் வந்திருக்கு. பக்க கிளைகள் நிறைய வந்து இப்போ தான் மொட்டு நிறைய வச்சுருக்கு. ஒரு சின்ன ஃபேமிலினா ஒரு மூணு நாலு செடி உண்டா போதும் கொத்தவரங்காய், அவ்வளோ காய்க்கும். இப்போ தான் காய் வந்திருக்கு, அதுவும் நாட்டு காய் தான். நான் வந்து ஹைப்ரிட் யூஸ் பண்ணலை, நாட்டு காய்கள்னால் சூப்பர்.